அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்ட ஓபிஎஸ் உடன் எப்படி இணைய முடியும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை தன்வசம் கொண்டு செல்ல சிலர் முயற்சிக்கும் போது பிரச்சனைகள் ஏற்படுவதாக தெரிவித்தார். அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இணையாக 2017 ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டது என கூறிய அவர், அதிமுகவில் பொதுக்குழுவுக்கு மட்டுமே முழு அதிகாரம் உண்டு என்று தெரிவித்தார். மேலும் பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்ட தீர்மானமே செல்லும் என்றும், ஒப்புதல் பெறாததால் இரட்டை தலைமை பதவி காலாவதியாகிவிட்டது எனவும் குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய சட்ட விதிகள், சட்டத்தை இயற்றவோ சட்டத்தை ரத்து செய்யவோ அல்லது விதிவிலக்கு அளிக்கவோ பொதுக்குழுவுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அதனால் இந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது இந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். கொண்டு வந்த தீர்மானத்தை பொதுக்குழு வைத்து நிறைவேற்றப்படவில்லை. அதனால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் காலாவதியாகி சிலரை எதிர்ப்பதற்காக தர்ம யுத்தம் சென்ற அவர், தற்போது அவர்களுக்கு தான் அழைப்பு விடுத்துள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். மேலும் மகன் மத்திய அமைச்சராக வேண்டும் என்றும் எனும் ஓபிஎஸ் வேறு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார் என எடப்பாடி பழனிசாமி சாடினார். அவர் அடிக்கடி அழைப்பு கொடுப்பார். ஏற்கனவே தர்மத்தை போனாரு, யாரை எதிர்த்து போனாரு, அவருக்கு அழைப்பு கொடுக்குறார். அவரெல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படலாம்னு அப்ப நான் அதெல்லாம் தானே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் போனாரு? அவருக்கு பதவி வேணும், பதவியில்லா இருக்க முடியாது. உழைப்பு கிடையாது, எங்கேயும் உழைப்பு கிடையாது, ஆனால் பதவி மட்டும் வேணும். குடும்பத்தில் இருக்கிற பதவி வர வேணும், அதுதான் அவருக்கு முக்கியம். அவர் மகன் எம்பி ஆகணும், அவர் மகன் மத்திய மந்திரி ஆகணும். மற்ற யார் எப்படி போனால் அதை பற்றி கவலை இல்லை. எந்த அடிப்படையில் இணைப்பு பற்றி ஓபிஎஸ் பேசுகிறார் என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, கட்சி அலுவலகத்தில் இருந்த நிர்வாகிகளை தாக்கி முக்கிய ஆவணங்களை திருடி சென்றவர் ஓபிஎஸ் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்ட ஓபிஎஸ்ஸுடன் எப்படி இணைந்து செயல்பட முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். ரெண்டாவது இணையும் சொல்றாரு, எப்படி இணைய முடியும்? பொதுக்குழு 2017 அவர்கிட்ட இருக்கையெல்லாம் போடப்பட்டது, அவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அவர் ஒருங்கிணைப்பு அங்கெல்லாம் வரணும், அதை விட்டுட்டு டெம்போ டிரைவரில் வந்து அங்கே இறங்கி உடைச்சிட்டு உள்ளே போய் அந்த பிரதான கதவை அவள் அழைத்து வந்த ரவுடிகள் வச்சு உடைக்கிறார். எல்லா தொலைக்காட்சியிலும் நீ காமிச்சு பத்திரிகையில் வந்து அதுக்கு பிறகு எல்லா அறைகளையும் உடைச்சி அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் சேதப்படுத்தி அங்கே இருக்கிற பொருளை அள்ளிட்டு வந்து தீ வச்சு முக்கியமான பொருளை திருடிட்டு போயிடுறான். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்குடைய கட்சியுடைய சொத்து பத்திரங்களாக இருந்தது, அதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் அப்படியே இருக்குது. வெளியில் இருக்கிற கட்சி வாகனத்தை அடிச்சுன்னு இருக்கிறாங்க. இவர்களோடு எப்படி இணைந்து செயல்படுறாங்க? இது யாரால் வந்தது? இவரோடு எப்படி ஒத்து போகிறது? ஏன்னா எனக்காக நான் கட்சி இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமிலாம் யாரோ ஒருத்தர் வருவாங்க இந்த கட்சிக்கு, ஆனால் கட்சியில் இருக்கிற உயர்ந்த பொறுப்பு இருக்கின்ற இப்படி தாழ்வான ஒரு அநாகரிகமாக இப்படி நடந்துக்கிட்டா எப்படி அவரோடு இணைந்து பணியாற்ற முடியும்? ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் செய்யும். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கு ஓபிஎஸ் தான் காரணம் என்றும், திமுகவுடன் ஓபிஎஸ் ரகசிய உறவு வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டில் தற்போது போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், உலகத்தில் எங்கேயாவது சூதாட்டத்தை தடை செய்ய கருத்து கேட்பாளர்களா என விமர்சித்தார். பொன்மனச்சோழ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம், அதை ஒழிப்பது வேரோடு ஒழிப்பது என்னுடைய முதல் கடமை என்று சொன்னார். அவரோடு இவர் தொடர்பு வச்சுட்டார். இவருடைய மகன் எம்பி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சிறப்பான ஆட்சியின்னு பாராட்டினார். இதையெல்லாம் கச்சி நிர்வாகிகள் தொடர் இடத்தில் மனச்சோறு ஏற்படுது. இப்படி கட்சியில் உயர்ந்த பொறுப்பு இருக்கின்ற ஒருவருடைய மகனே ஒரு நாடாளுமன்றே எதிர்கட்சி போய் ஒரு ஆளுகின்ற கட்சி போய் பொழுது பேசுனா அது எப்படி இருக்கும்? இன்றைக்கு தமிழ்நாடு எடுத்தாவே போதைப்பொருள் மாநிலம் அப்படிங்கிற பேரளவுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டு இருந்தேன், பத்திரிகையில் கூடத்தையும் சொல்லியிருந்தேன். அப்பிருந்தே இவர்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்துருந்தால் கட்டுப்படுத்திக்கலாம். எங்கேயாவது சூதாட்டத்துக்கு கருத்து கேட்பாங்க. உலகத்தில் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்துக்கு கருத்து கேட்குறாங்க. சாதாரண நம்ம குடும்பத்தில் இங்கே இருக்கிற நிறுவனருடைய குடும்பத்துக்கு போய்ங்க சூதாட்டம் என்ன ஐயோ அந்த குடும்பம் அழிஞ்சு போயிருமா? அது கூட அந்த
சிந்தனை கூட இல்லாத முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.